ஏ திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபின் டாட் காம். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கணும் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். நம்ம கொஞ்சம் கோணம் இறக்கமாக இருக்கு என் கேமரா, பட் நம்ம சேனலுக்கு இது போதும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம், இல்லாட்டி சமோன் ஹூ இஸ் கேரிங், இல்லாட்டி கரெக்டான பெஸ்ட் டைம் என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சைல்டு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சைல்ட் பர்த்துக்கு. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக டைமில் பார்த்தீங்கன்னு நான் சொல்லுவேன். மெட்டர்னிட்டி கவரேஜ் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கணும், அது நமக்கு மெட்டர்னிட்டிக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு, நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த நல்ல ப்ராடக்டை வந்து வாங்கிடுங்க, மெட்டர்னிட்டி கவரேஜ் இருக்க ப்ராடக்டை. இல்லை எனக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு நம்பிக்கை இல்லை, இன்சூரன்ஸ் அட்வைசர்லாம் மோசமானவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இன்சூரன்ஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரிஸ்க் ரிட்டன்ஷன். நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். ஸோ பார்த்துக்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ்லாம் வேணும் கட்டாயம் என்னன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்துக்கிறதுனா அதுக்கு பேர் ரிஸ்க்கு ரிட்டன்ஷன். நீங்கள் அந்த ரிஸ்க்கை நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். அது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நான் தள்ளி விடுறதுன்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் காட்டாமல் இருந்துடுறாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சுட்டு வென் தே ஆர் பிளானிங் எ சைல்டு, அப்போ வந்து நான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருவோம், அப்போல்லாம் மெட்டர்னிட்டிக்கெல்லாம் வந்து 1 லட்சம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ் ஆகாது. ஏன்னா பாலிசி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட், நீங்கள் அந்த பாலிசியில் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ண பிறந்தால் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் கிடைக்கும். மேக்ஸிமம் 2 குழந்தைங்க தான் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு 5 லேக்ஸ் சம்மஷூர்னா அதில் 30,000 ரூபா, 10 லேக்ஸ் சம்மஷூர்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் இருக்குது. மெட்டர்னிட்டிக்கு நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கு டிஃபர் ஆகும். இதில் எங்கே வந்து தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்து ஆல்ரெடியே அவங்க மனசில் வந்து கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும், கொஞ்சம் ஒரீஸோடு இருப்பாங்க. இவங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. தேடிட்டு எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், மேடம் உங்களுக்கு கிடைக்காது மேடம் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்றைக்கி என்ன ஆகி போயிடுச்சுன்னா இந்த மேடம் வந்து ஒரு ஃபேமஸான ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அதோடைய சேல்ஸ் டீம்ட பேசியிருக்காங்க. அந்த அவங்களுக்கு என்னென்னா மெட்டர்னிட்டி கவர் வேண்டாம், ஆனால் எனக்கு அந்த குழந்தைகளுக்கா அந்த பிறக்கிற குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன் இருந்தால் அந்த செலவாது நான் இப்போ எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பேர் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அடுத்த 6 மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை வேறு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறான். எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்திருப்பான் பாருங்க அவன். அவன் புதுசாக சேர்ந்தானா இல்லை 4-5 வருஷமாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் இப்படி மிஸ்லீட் பண்ணிட்டுருக்கானான்னு தெரியாது. இதோட பெரிய மரமண்டை வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய பெங்களூர் ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கவங்க. அவங்க கிடைக்கும், கவரேஜ் இருக்கும், நான் கேட்டு சொல்லலான் இருக்காங்க. எங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டாமா? நான் ஊரில் மட்டும் இருக்கிற அத்தனை ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அனலைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் நான். நீங்கள் 2-3 மாதம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு வேலை பார்த்துட்டாலே அது ட்விங்கர் டிப்ஸில் இருக்க வேண்டாமா உங்களுக்கு ப்ராடக்ட்டு? இப்படி கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க யூடியூப்பில் தேடி என்னையே வந்து கேட்டு எனக்குமே நம்ம தான் ஒரு வேலை தப்பு பண்ணுறோமான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. மெட்டர்னிட்டி கவரேஜோட ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மெட்டர்னிட்டி கவருக்கு அது யூஸ் ஆகணும்னா 2 இயர்க்கு முன்னாடினு எடுத்துருக்கணும். அப்போ தான் அந்த அப்போ பழக்கிற குழந்தைக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் இருக்கும். அந்த சரி எனக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் நான் பார்த்துக்கிறேன், அந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடுச்சு அந்த காம்ப்ளிகேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ இருக்கும்னா அந்த ஆல்ரெடி டாக்டர்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க, ட்வின்ஸ் மாதிரி இருக்குது இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்குது இல்லை கம்மி ப்ரீ மெச்சூராக பறந்துற போல் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நினைப்பாங்க, அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் வச்சுருப்போம் ப்ரீ மெச்சூர் பேபியை, அப்போ அதுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும் நமக்கு, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் எடுக்க முடியாதுங்க. 2 விதமாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற ப்ராடக்ட் அப்ரோச் பண்ணலாம். எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டீங்கன்னா விட்டுருங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு காலில் சர்ஜரி உடனே இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும், எனக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இல்லை நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளேயே எனக்கு வந்து மெட்டர்னிட்டி கவரேஜ் வேணும், அந்த குழந்தைக்கு மாத்திரமா அது கவரேஜ் வேணும்னா கிடைக்காதுங்க. நீங்கள் 2 எடுத்துட்டு 1 இயர் வெயிட்டிங் பீரியட், 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஒரு சில ப்ராடக்டில். 2 இயர் வெயிட் பண்ண அப்புறம் உங்களுக்கும் கவரேஜ் கிடைக்கும், பிறக்கிற குழந்தைக்கும் கவரேஜ் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு வந்து இப்படி பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் சம்மர்ஷூட் இல்லை ஃபுல் சம்மர்ஷூட்டும் கூட கவர் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்து வைங்க. நல்லா படித்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பில் போய் அது இதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான், பட் இன்சூரன்ஸில் வந்து கொஞ்சம் யாருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கம்பெனியில் இருக்கிற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் மெட்டர்னிட்டிக்கு யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டே வச்சிருப்பீங்க பர்சனலாக, அதில் மெட்டர்னிட்டி கவரேஜ் இருக்காது. ஆனால் கம்பெனியில் இருக்கிற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் மெட்டர்னிட்டி கவரேஜ் யூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு குழந்தைக்கு, அந்த பிறக்கிற குழந்தைக்கு கவரேஜ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் எப்போவுமே குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மேலே ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போதனை சொல்லி 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 ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே பார்க்குறவங்களும் அதை கண்டுக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் எனிவே, நமக்கு வந்து எதுக்கு இந்த அம்மாவுக்கு நான் காலையில் ஃபோன் பண்ணி என்னுடைய ஒரு 20 நிமிஷத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, பொதுவாகவே ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு சொசைட்டியில் அப்படி பார்க்குறோம். பார்க்கும்போது சரி நல்லபடியாக இருக்கட்டும்னு மனசில் நினைப்போம். இல்லை அவங்களுக்கு வந்து இது ஒரு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு நினைப்போம். ஒரு பஸ்ஸில் கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா யாராவது எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஒரு கல்ச்சுரலி நம்ம பண்ணுற ஒரு ஒரு சின்ன ஹியூமன் டச் இதுன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நமக்கு கால் பண்ணும் போது, சரி ஏதோ பேசிட்டாங்க, ஏதோ மெசேஜ் பண்ணிட்டாங்க, நம்ம கன்சல்டிங் ஃபீஸுன்னு கேட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறத விட, ஜெனியூனாக நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது, இந்த இந்த இண்டஸ்ட்ரியே, மொத்த இண்டஸ்ட்ரியே அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி தான் உட்கார வச்சுருக்கோம். இந்த மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க, தெளிவாக இருந்துக்கோங்க. மெட்டர்னிட்டி கவர் வேணுமா? அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாலிசி வாங்கியிருக்கணும். அந்த குழந்தைக்கு கவர் வாங்கணுமா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிற வெயிட்டிங் பீரியட் மாதிரி தான் அந்த பிறக்க போகிற குழந்தைக்கும் வெயிட்டிங் பீரியட். உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கிடைச்சா அந்த ப்ராடக்டில் அந்த ஃபீச்சர் இருந்தால் குழந்தைக்கும் கவர் கிடைக்கும். சிம்பிள், வெரி சிம்பிள், சரிங்களா? அதனால் இந்த மாட்ட நான் இன்றைக்கி கன்சல்டிங் ஃபீ கூட வாங்கலை. ஏன்னா நான் இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன, சி இது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஏதாவது பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் கால் பண்ணிட்டீங்க, மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் ஷியோர்லி ரெக்வஸ்ட் ஃபார் கன்சல்டிங் ஃபீ. எனக்கு இதில் ஒரு அட்வைசராக இருந்து சம்பாதிக்கிறதுலாம் நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா, என்னுடைய மொபைலில் பேசுகிறேன், இல்லை மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறேன்னா ஐ ரெக்வஸ்ட், ஐ ரெஸ்பெக்ட் தட் டைம். உங்களை பற்றி எனக்கு தெரியல, அந்த டைமுக்கு நான் கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை அதை எப்படி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கன்சல்டிங் ஃபீ, அப்படி ஷாக் ஆகி ஸ்தம்பிச்செல்லாம் போய் நிற்கிறாங்க. ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க. ஐ ஃபீல் வெரி வெரி பெயின்ஃபுல் அபவுட் இட். பட் எனிவே, இந்த வீடியோடைய நோக்கம் என்னன்னாக்கா, பிளான் பண்ணுங்கள். ஒரு 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் பர் ஆனம் இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, யங் ஃபேமிலியாக இருக்கும்போது இப்போல்லாம் ஒரு 15,000 to 20,000 to 22,000 கிடச்சிருது. வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, அது ஒரு யாராவது சொல்லி கொடுக்கணுமா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் வாங்குவீங்களா என்ன? நீங்கள் பிளான் பண்ணணும். தமிழ்நாட்டில் சுத்தமாக, அதாவது சுத்தமாக அவேர்னஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் 2-3 லேடிஸை ஃபோன் பண்ணி, 55 வயசு 60 வயசு, 2 சர்ஜரி முடிச்சாச்சு, ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா 30 வயசில் எடுத்துருக்கணும். நீங்களாம் 30 வயசில் எடுக்கிறது போய் 55 வயசு 2 சர்ஜரிக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் யார் கொடுப்பாங்க? யோசனை பண்ணிப்பார். இந்த மாதிரி தான் கால் வருது. இதெல்லாம் வந்து நம்மளே சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வைக்கணும். இல்லை வேண்டாம்னா சுத்தமாக லைஃப் டைம் கேட்கவே கேட்காதீங்க. இன்சூரன்ஸே வேண்டாம், பிடிக்கல, இன்சூரன்ஸ் அட்வைஸரை பார்த்தாலும் எரிச்சல் வருதுல்ல. சொல்லி வச்சுருக்காங்களே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உங்களை ஏமாத்திடுவாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவன் ஏமாத்துறவன், புள்ள பிடிக்கிறவன் சொல்லி வச்சு என்னமோ பாருங்க, நல்லபடியாக இருங்க, மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட் பென் .com. நல்லா இருங்க.